அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாள், ரமலானுடைய இரண்டாவது பிறையில தராவீஹ் தொழுதுவிட்டு இரண்டாவது நோன்பு நோற்பதற்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த ரமலானை மூன்று பிரிவாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து இந்த மூன்றிலும் நீங்கள் கேட்க வேண்டிய துஆக்கள் என்ன என்பதையும் அழகிய முறையில் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். முதல் பத்து நோன்புகள் ரஹ்மத்தினுடைய பத்தாகவும், இரண்டாவது பத்து நோன்புகள் பாவ மன்னிப்பினுடைய நோன்புகளாகவும், மூன்றாவது பத்து நோன்புகள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க தேடக்கூடிய நாட்களாகவும் ஆகி கொடுத்து இதில் இந்த துஆக்களை கேட்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் அறிவுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் முதலாவது பத்து, அதில் இரண்டாவது பிறையில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு இந்த துவாவை ஓத முடியுமோ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹருடைய நேரங்களிலும் இஃப்தார் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களிலும் இதற்கு இடைப்பட்ட ஃபஜர், துஹர், அசர், மக்ரிப், இஷா உள்ளிட்ட எல்லா நேரங்களிலும் இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதை அறிவுறுத்தப்படுகிறது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹமர் ராஹிமீன். அல்லாஹுவே எங்களுக்கு நீ ரஹ்மத்து செய். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்துகளை கொண்டு. யா ரஹமர் ராஹிமீன், இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே, எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ ரஹ்மத்து செய்வாயாக என்ற பொருள் கொண்ட இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையின் விளக்கம், பார்ப்பதற்கு சிறிய துவா ஆனால் பல நன்மைகளை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்லப்படுகின்ற துவா. அல்லாஹும்ம ரஹம்னா, யாரெல்லாம் எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று சொல்லிவிட்டு பிரஹ்மத்திக்க, உன் இரக்கத்தை கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவர்களிலேயே மிகவும் இரக்கம் காட்டுபவனே, இந்த மூன்று வார்த்தை. அப்ப முதல்ல இந்த வாழக்கூடிய மனிதனுக்கு இரக்கம் தேவை என்பதை உணர்த்துகிறது இந்த வார்த்தைகள். அதுல கடைசி வார்த்தை உணர்த்துகிறது, உலகத்தில் உள்ளவர்களும் இரக்கம் காட்டுவார்கள், ஆனால் உனக்கு உன்னுடைய இறைவன் காட்டக்கூடிய இரக்கம்தான், அந்த ரஹ்மத்து தான் அசலானது என்பதை அருமையாக அந்த வார்த்தையை விளக்கி காட்டுகிறது. யார் ரஹ்மர் ராஹிமீன் என்பது விளக்கி காட்டுகிறது. உலகத்தில் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், மனிதன் போய் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் நின்று கொண்டு அவர் சொல்லுவார், எனக்கு இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று. அலுவலகங்கள், ஹாஸ்பிட்டல்கள், மருத்துவமனைகளில் இருந்து தொடர்ந்து எல்லா இடங்களிலும் செல்லக்கூடிய இவர் ஒரு சாதாரணமான ஒரு காய்கறி கடையில் இருந்து எவ்வளவு பெரிய இடத்திற்கு செல்லக்கூடிய இவர் அங்கேயும் சொல்லுவார், கொஞ்சம் இரக்கம் காட்டி விலையை குறையுங்கள் என்று சொல்லுவார். அல்லது தேவை உள்ளவர்களிடம் கொஞ்சம் இந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுவார். உலகத்திலே மனிதர்களும் இரக்கம் காட்டுவது உண்டு. கடைசியிலே இவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களும் இரக்கப்பட்டு அதை செய்து கொடுப்பார்கள் என்பதை உலகத்தில் பார்க்கிறோம். அப்படி செய்து கொடுக்கவில்லை என்றால் இதே மனிதன் சொல்லுவார், இரக்கம் இல்லாதவன் என்று சொல்லுவார். காரணம், இவர் கேட்டதை அவர் கொடுக்கவில்லை, உதவி கேட்டதையும் அவர் செய்து தரவில்லை, எனவே இவன் சொல்லிவிடுவான் மனிதன் இரக்கம் காட்டாதவன் என்று சொல்லிவிடுவான். அப்ப உலகத்துல மனிதர்களுடைய இரக்கம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ஒரு கட்டத்திற்கு மேல இரக்கம் காட்ட முடியாது. அந்த இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையில வந்து விட்ட உடனே இந்த மனிதன் சொல்லுவான், இரக்கம் இல்லாதவர்கள் கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாங்க என்று சொல்லிவிடுவார்கள். அதனால உலகத்தில் வாழக்கூடியவர்களுடைய இரக்கம் எல்லாம் தற்காலிகமானது, நினைத்தால் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. எனவே தான் அருமையினுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரஹ்மர் ராஹிமீன்,
இரத்தம் காட்டுபவர்களே மிகவும் இரக்கம் காட்டுபவனே அல்ல, நீயே உன்னுடைய ரக்மத்தை கொண்டு எங்களுக்கு ரக்மத்தை செய்வாயாக. ரக்மத் என்பதற்கு எல்லா பொருளையும் நாம் சொல்லலாம். அல்லாஹ்வினுடைய இரக்கம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி, எல்லா வார்த்தையும் அதுக்குள்ள வந்துடும். எனவே உலகத்தினுடைய மனிதர்களுடைய இரக்கங்களும் ரஹ்மத்துகளும் அது தற்காலிகமானது. தேவை இருக்கும் பொழுது சில நேரங்களில் செய்வார்கள், ஒரு தடவை இரக்கம் காட்டுவார்கள், ரெண்டு தடவை இரக்கம் காட்டுவார்கள். ஆனால் காலம் முழுக்க இரக்கம் காட்டுபவன் படைத்தவன் அல்ல மட்டும்தான் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த முந்தைய 10 நாட்களிலே நீங்கள் இந்த துவாவை கேட்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இது எந்த அளவுக்கு உணர்கிறோமோ இன்ஷால்லாஹ் இந்த வருடம் முழுக்க நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா லேசுபடுத்தி கொண்டே வருவார். அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி கொண்டே வருவார். அல்லாஹ் கடைசியில் இந்த மனிதனுக்கு உனக்கு என்னென்ன தேவைகளை எல்லாம் நீ கேட்டாயோ என்னுடைய இரக்கத்தின் மூலமாக, என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வாழக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு தன்னுடைய அருள்குடைகளை தந்து கொண்டே இருப்பார். எனவே முந்தைய 10 நாட்களிலே இரக்கம் காட்டுபவர்களிலே மிகவும் சிறந்தவனான நம்மை படைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்திலே அதிகம் அதிகமாக இந்த துவாக்களை செய்ய வேண்டும். நோன்பு வைத்துக் கொள்ளும் சரி, நோன்பு திறந்த பின்னாலும் சரி, திறக்கும் போதும் சரி, இந்த துவாக்களை அதிக அதிகமாக ஊதிக்கொண்டு அல்லாஹுடைய ரஹ்மத்துகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த துவாக்களின் மூலமாக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த வருடம் முழுக்க நமக்கு தேவையானதும் நம்மளுடைய ஆயுட்காலம் முழுக்க நமக்கு தேவையானதும் அல்லாஹ் இந்த துவாவினுடைய பறக்கத்தை கொண்டு நமக்கு தந்தரவு புரிவானாக. உலகத்திலே எந்த மனிதர்களிடத்திலையும் நாம் தேவை என்று நின்று விடாமல் நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நம்முடைய தேவைகளை அல்லாஹ் மிக விரைவில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவானாக. நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவானாக. நம்மளுடைய நாட்டை தேட்டங்கள், நம்மளுடைய அனைத்து விதமான அமல் சாலிஹாத் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹும் ரஹம்னா பி ரஹ்மத்திகயா ரஹமர் ராஹிமீன் என்ற இந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்து கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று இன்னமும் இன்னமும் அல்லாஹ்விடத்திலே துவாக்கள் செய்து முடிக்கிறோம். வாக்கு தாவா நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم ارزقنا حج بيتك المحرم وزيارة روضة النبي محمد صلى الله عليه وسلم مرة بعد مرة كرة بعد كرة برحمتك يا أرحم الراحمين اللهم قل لحاجاتنا برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل مدرستنا دائمة قائمة نافعة للجميع عبادك الصالحين ونسألك الدعوة الصالحات والإسواء الصالحات إن شاء الله جميعا وبيت رحمتك يا أرحم الراحمين اللهم تقبل اللهم تقبل برحمتك يا أرحم الراحمين اللهم ذا السلطان العظيم ذا الفن القديم ذا الوجه الكريم ولي الكلمات التامات والدعوات المستجابات عافيني وعافنا من أنفس الجن وأعين البئس اللهم اغفر بنا في تيسير كل عسير فإن التيسير كل عسير عليك يسير عليك يسير يا لطيف يا لطيف يا لطيف رب ارحمهما كما ربيانا صغارا اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين
اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.